यद्वाकृति प्रयुक्ताय चरादिकरक्षति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अमानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। சீரன்றதும் புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் ஓரன்றுதானே அமையாதோ தாரடியில் வாழ்வாக்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. இப்போ பெருமாள் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்கள்ல வரச்சு ரெண்டு விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டோம். மூணாவது விஷயத்துல பாதி பார்த்துருந்தோம். ஈஸ்வரனுடைய நித்தியச்சையால ஆத்மாவை நித்தியமா வச்சுக்கிறது, அதே மாதிரி அவனுடைய நித்தியச்சையினால தர்மபூத ஞானமும் நிச்சயமா இருக்கும்படியாக பண்றது. இது ரெண்டு நாள் என்ன ஏற்படுறதுன்னு கேட்டோம்னாக்கா, ஆத்மாவனுடைய ஸ்வரூப ரட்சணம் ஏற்படுறது, சுபாவ ரட்சணம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நாம இத்தனை நாள் வரைக்கும் இந்த கர்மாவில பிரமிச்சுண்டு காரணாதி அவித்யா கர்மான்ற ஒரு பெரிய சுழல் இருக்க இந்த சக்கரத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோன்றதெல்லாம் பத்தி சொல்லிட்டு வந்தேன். அதில் வரைச்சு அநேக சமயங்கள்ல நரக்கத்துல விழுறோம். இத நரகாதிகள் நரகாதிகளில் விழுந்துன்னு சொல்லி சொல்லச்சே, இத நரகாதிகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது நம்மளுடைய அவித்யா கர்மா இதெல்லாம். இப்ப சொல்லச்சே, சில சில சமயங்கள்ல நமக்கு மத்திய மத்திய சில சுகாதிகளும் கிடைக்கிறது. என்னாக்க இந்த நாய் எல்லாம் இருக்க அதுக்கு அப்பப்ப நடுவு நடுவுல யாரும் சாதம் போடுறது இல்லை, எப்பயானா எதனா ஒரு தீனி போடுற மாதிரி அந்த மாதிரி நமக்கும் நம்மள ஜீவன்களை நாய் திருஷ்டாந்தமா ஆக்கிட்டு அது நாய்க்கு அங்கங்க சுத்தி சுத்தி வருதுன்றது தான் அதனுடைய சுபாவம். அந்த மாதிரி நாம சில சில அனுபவங்களை திருப்பி திருப்பி அதையே அனுபவிச்சுட்டு இருந்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால என்னாச்சு பரிசேஷாத்து, இப்ப அதுக்கு மத்திய மத்திய ஏதானா ஆகாரம் போடுற மாதிரி நமக்கு சொர்க்கானுபவமோ இல்லை இந்த லோகங்கள்லயே இந்த லோகத்திலேயே கூட சில சுகாதி அனுபவங்களோ ஏற்படுறதுன்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் என்னன்னாக்க விஷமத்து துல்லியம், இது தேன்ல மது அதாவது தேன்ல விஷம் கலந்தா எப்படியோ தத்துல்லியமான ஒரு அனுபவம் தான். அது அனர்த்தத்துக்கு தான் சாதனமாகுமே தவிர அது நல்லத்துக்கு இல்லைன்றதுனால அதை தெரியப்படுத்துற. நித்திய நைமித்திக பிராகிருத பிரளயங்களில் படியே மூர்ச்சித்த சிறையின்படியாய் அநேக காலம் மூச்சடங்கி பிரளய காலம் இருக்க நித்திய நைமித்திக பிராகிருத பிரளயம்னு மூன்று விதமான பிரளயங்கள் சொல்லப்படுகின்றன. நித்தியமான பிரளயம்ன்றது இருக்க வஸ்துக்கள்லாம் நித்திய நித்தியம் ஒரு மாறுபாடு அடைஞ்சிட்டே இருந்துட்டு இருக்கு. இப்ப நேற்று இருக்க மாதிரி இன்னைக்கு நம்ம இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துலையும் வரைச்சு நித்திய பிரளயம்ன்றது ஒவ்வொரு வஸ்துக்கும் அழிவுன்றது, அதாவது எதுக்கெல்லாம் உற்பத்தி இருக்கோ உற்பத்தி இருக்கிறது எல்லாத்துக்கும் நாசம்ன்றது சித்தம். அப்போ ஒவ்வொரு க்ஷணத்திலையும் உண்டாற ஒரு வஸ்து இருக்க அந்த வஸ்துவுக்கு நாசம்ன்றது நித்தியமா இருந்துட்டு இருக்கு, எப்பவும் இருக்கிறதுன்னு அர்த்தம். தப்பிரயுக்தமான பிரளயம், ஒரு குடத்துக்கு ஒரு உற்பத்தி இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அந்த உற்பத்திக்கு நாசம்ன்றதும் சித்தம். எந்த பதார்த்தத்தை எடுத்துட்டாலும் எதெல்லாம் உற்பத்தி மத்தாக இருக்கோ எதெல்லாம் உற்பத்தியை உடைத்தானதாக இருந்துட்டு இருக்கோ அவை எல்லாமே அவை எல்லாவற்றுக்கும் நாசம்ன்றது சித்தம் என்பது இதுதான் நியாயம். இது லோகத்துல பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி வரைச்சு இந்த பிரளயம்ன்றது இருக்க இது லயம் தானே, இது நாசம் தானே, இது இதுல நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் பிராகிருத பிரளயம் என்று மூன்று விதமான பிரளயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த நித்திய பிரளயம்ன்றது ஒவ்வொரு வஸ்துவத்தையும் மாறுபாடு அடையிறது, மாறுபாடு அடையக்கூடிய வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் நாசம்ன்றது சித்தம், உற்பத்தி இருக்கிற வஸ்துக்கள்லாம் நாசம், இது நித்திய பிரளயம். ரெண்டாவது பிரளயம் நைமித்திக பிரளயம். நைமித்திக பிரளயம்னு சொல்லச்சு இதுல ஒரு பெரிய சங்கை கணக்கு இருக்கு. இப்ப நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் என்ன சொல்றது, அது அதே மாதிரிதான் தேவதைகளுடைய
ஒரு வருஷம் வந்து இன்னும் சில பேர் அதுக்கு மேல இருக்கிற லோகத்துல இருக்கிறது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் அப்படி எல்லாம் சொல்றதும் இல்லையோ அந்த லோகத்துல இருக்கிறவர்களுக்கு அது ஒரு நாள் ஆறுது. இப்படி எல்லாம் பிரம்மாவனுடைய லோகத்துக்கு சத்தியலோகம்னு பேரு. இந்த சத்தியலோகத்துல பிரம்மா இருந்துருக்க அங்க இருக்கச்சு இந்த மாதிரி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க 20,000 வருஷம் அவளுக்கு ஒரு நாளா இருக்கும் பிரம்மலோகத்துல இருக்கிறவளுக்குன்னு கணக்கு வருது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு அவமானத்துல ஒரு 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஆயுசு. பிரம்மாவுக்கு ஆயுசு ஆயிடுச்சுன்னாக்க அப்போ ஒரு பிரளயம் வரும். அதுக்கப்புறமா வரக்கூடிய இன்னொரு பிரளயம் என்னன்னா பிராகிருத பிரளயம். இந்த பிரகிருதியில இருக்கிற சமஸ்த பூதங்களுக்கும் ஒரு எம்பெருமான் இடத்துல ஒரு லயத்தை ஏற்படுத்துறது, அது ஒரு பிராகிருத பிரளயம். அதுதான் மகா பிரளயம்னு சொல்லி சொல்றது. அப்போ பஞ்சபூதங்கள்லாம் கூட ஒன்றும் இருக்காது, எல்லாம் ஏகாக்காரமா ஒரே ஜலமா இருந்துட்டு இருக்கும். அங்க வட்டஸ்த பத்ரஸ்த புட்டேச அனுபாலம் முகுந்தம் மனசாஸ்மரம்னு பெருமாள் ஒத்தர் தான் இருப்பார். அப்போ வேற எந்த பதார்த்தமும் இருக்காது அந்த சமயத்துல. அப்போ அது வந்து பிராகிருத பிரளயம். இப்போ ஒரே ஒரு விஷயம் சூக்ஷமா கவனிக்க வேண்டிய விஷயம், இப்ப ஜீவன் நித்தியம்னு சொல்லிட்ட, இந்த ஜீவனை ஆசிரியிருக்கிற தர்மபூத ஞானமும் நித்தியம்னு சொல்லிட்ட, பெருமாளுடைய நித்தியச்சையினால வருது. இப்ப நித்தியதூரிகளை பத்தியோ முக்தாளை பத்தியோ விசாரம் இல்லை. ஏன்னா அவள்லாம் அப்ராகிருதமான பிரதேசத்துல ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டு இருக்கிறவா, அவளுக்கு இந்த பிரளயம்லாம் எதுவும் ஏற்படாது, அவளை பத்தி விசாரம் இல்லை. இப்ப இந்த பிராகிருத்தமான பிரதேசம், பிராகிருத்தம்னா இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற பிரதேசம் பிராகிருத்தம்னு அர்த்தம். இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்ப ஜீவன்லாம் நித்தியமா இருக்குன்னு சொல்லிட்டோம். இவைகளுக்கும் லயம் வருதுன்னாக்கா எப்படி வரும்? இந்த ஜீவனுக்கு எப்படி லயம்? அழிவுன்றது இல்லை, லயம்ன்றது நாசம் தானே. இப்ப இந்த நாசம் எப்படி வரும்னு ஒரு சம்சயம் நமக்கே வரும். என்ன நித்தியத்துவம்? நித்தியத்துவம்னா என்ன? திரைகாலிக வர்த்தித்வம், அதாவது மூன்று காலத்திலையும் பூத பவிஷ்யத் வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய மூன்று காலங்கள்லயும் இருக்கிறது தான் நித்தியத்துவம்னு சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட நித்தியத்துவம் இருக்கச்சு, அப்போ அந்த நித்தியத்துவத்தை ஒத்துண்டமானாக்க இந்த ஆத்மாவுக்கு நாசம் இல்லை, எல்லா சமயத்திலையும் இது இருக்கணும். அப்போ மகா பிரளயம் பிராகிருத பிரளயம்லாம் வந்ததுன்னாக்க, இப்ப நைமித்திக பிரளயம் பிராகிருத பிரளயம்லாம் வந்ததுன்னாக்க, இப்ப இந்த எல்லா பதார்த்தமும் எல்லாம் போயிடுறது பெருமாள் ஒத்தர் தான் இருந்துருக்கேன்னு சொன்னோம்னாக்க இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எங்க போறது என்ன கேட்டா, மூச்சித்த சிறையின்படியாய் அநேக காலம் மூச்சடங்கி கிடந்தும் அப்படின்னு. மூச்சித்த சிறையின்படியாய், மூச்சா திசையில ஒருத்தன் வந்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த சரீரத்தோட இருந்தா கூட மூச்சா திசையில இருந்தான்னாக்க அவனுக்கு எந்த விதமான ஸ்மரணமும் இருக்காது, எந்த அதாவது அவனுக்கு எதுவுமே உரைக்காது. அவனை பரட்டி போட்டாலும் சரி, மூச்சா திசையில இருந்தாக்கா பரட்டினாலும் சரி, அவன் மேல வந்து ஈ போனாலும் கொசு போனாலும் எது போனாலும் எதுவுமே தெரியாது அவனுக்கு. அதுதானே மூச்சா திசைன்றது. அந்த திசையில இருந்துருக்கிற ஜீவன் மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்றதுன்னா பெருமாளுடைய திருமேனியில போய் ஒட்டிண்டு இருக்குது. இது அஜித் கல்பமா இருந்துருக்கு. அதாவது மூச்சா திசையில இருக்கிறவனுக்கு எப்படி ஒண்ணு சுகதுக்காதிகளை அனுபவிக்க முடியாதவனாக எப்படி அவன் இருந்துருக்கானோ, எந்த விதமான ஸ்மரணமும் இல்லாமல் எப்படி அவன் இருந்துருக்கானோ, அதே மாதிரிதான் இந்த சேதனங்களும் கூட பிரளய திசையில அஜித் கல்பமா இருந்து கொண்டு இருக்கின்றன. இப்ப மூச்சடங்கி அநேக காலம் மூச்சடங்கி கிடந்தும் இவற்றில் அனுதாபாதிகளும் அற்று போந்த நம்மை பற்ற, இவற்றில் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லணும். அதுல ஆரம்பத்துல இருந்து சொன்ன விஷயம் என்ன? அனாதி கர்ம பிரவாகம் வழியாக அவித்யா பரிபிரமித்து அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இதுலயே சழண்டு வருது. அதோட மாத்திரம் இல்ல, நமக்கு உச்சிதம் ஏற்புடையதான போகம் இல்லாத மீதி போகத்துல ஒரு ஆசையோட இருந்துட்டு இருக்கிறது, பெருமாளுடைய ஆஜ்ஞா திலங்கனம் பண்றது, அனர்த்த கேத்துக்களை அனுஷ்டிக்கிறது,
இப்படி எல்லாம் நரகத்துக்கு போகும்படியான வழிய மேல மேல கல்பிச்சுக்கிறது, இப்படி எல்லாம் நமக்கு கீழே சொல்லிட்டு வந்த இதெல்லாம் அனர்த்தாவகமான விஷயங்கள். இப்ப இந்த காரியத்தை பண்ணச்சே ஐயோ நாம தப்பு காரியம் பண்றோமேன்ற ஒரு புத்தியும் இல்லாத போயிடுச்சுன்னாக்க அதையும் சொல்லணும். அனுதாபாத்து உபரமாத்து பிராயச்சித்தோன் முகாத்து பிராயச்சித்தகா பிராயச்சித்தாத்துன்னு சொல்லிட்டு சொல்றது. அதாவது மொத்தம் ஒரு தப்பு பண்ணிட்டான்னாக்க ஐயோ நாம இந்த தப்பு பண்ணிட்டோமேன்னு வருந்தருது. இதனால நாம தப்பு பண்ணதுனால வரக்கூடிய பாபத்துல கால் பங்கு 25% குறைஞ்சு போயிடும். அது அந்த தப்ப மறுபடியும் பண்ணாமல் இருக்கிறது உபரமாக, இது இன்னொரு 25% பாபத்தை போக்கடிக்கும். சரி, இப்படி தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு அந்த பிராயச்சித்தத்தை தேடி அந்த பிராயச்சித்தம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுனால இன்னொரு 25% போகும். அந்த பிராயச்சித்தத்தை முடிச்சவானாக்க அந்த தப்பு, அதாவது என்ன தாப்பு பாப்பம் பண்ணமோ அந்த பாப்பம் முழுசா போகும்னு சொல்லி சொல்ற. இப்ப நாம அஜ்ஞாதி லங்கனம் பண்றோம். அஜ்ஞாதி லங்கனம் பண்றதோட மாத்திரம் இல்ல, நமக்கு அனுச்சிதமான விஷயத்துல போய், நமக்கு ஏற்புடையதான விஷயத்துல போய், அதுல ஆசையோட நாம காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் பண்ற தப்பு காரியத்துல வரச்சு ஒரு சமயத்திலயும் அனுதாபாதிகள்லாம் வராமல், அதாவது ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோம்ன்ற ஒரு எண்ணமே இல்லாமல், இல்ல இனிமே அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம், அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் ஒருத்தன் இருக்கான, அவனை கூட நம்மை அவ்வியாஜ கிருப்பையாலே அவசர பிரதீட்சனாய் நின்றதுவோம். அப்படிப்பட்ட நம்மளை கூட பெருமாள் ஒரு தன்னுடைய அவ்வியாஜ கிருப்பையினால என்ன, பெருமாளுடைய கிருப்பை இருக்க எந்த காரணமும் இல்லை, அவரது சுவாபாவிகமாக இருந்துருக்கிற ஒரு கிருப்பை, நிரங்குஷமான சுவாதந்திரியம் அவருக்கு, அவருடைய சுவாதந்திரத்துல யாராலையும் தடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கிருப்பை. அந்த கிருப்பையோட கூட அந்த பெருமாள் என்னைக்கானா ஒரு நாளைக்கு இவன் நம்மள்ட வரமாட்டானா வரமாட்டானான்னு சமயத்தை பிரதீட்சிச்சுட்டு இருக்கு. சமயம்ன்றது இருக்க ரெண்டு விதமான அர்த்தம், அவசரம்ன்றது இருக்க இது காலம் அப்படின்னு நாம இங்க லோகத்துல பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். அவசரம்னாக்க ஒரு சந்தர்ப்பம், ஒரு சின்ன ஒரு ஹேது காரணம், இது பக்தியோ பிரபத்தியோ பண்றதுன்றது இருக்க இது இதை பிரதீட்சிச்சுட்டு இருக்கு. இதனால நமக்கு ஒண்ணும் பெருசா வந்து, அதாவது இதனால பெருமாளுக்கு ஒண்ணும் பெரிய இது இல்லை. இப்ப எல்லாம் இருக்கா வாசல்ல, நம்ம வாசல்ல உட்காந்துட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் தெருவுல போயிட்டு இருக்கா, அவளுக்கு எல்லாம் என்ன சிரமம்னு நமக்கு தெரியுமாண்ணா, தெரியாது. அவ வந்து எனக்கு இப்படி சிரமமா இருக்கு, நீ எனக்கு சகாரம் பண்ணோம்னு கேட்டாள்னாக்க நாம சகாரம் பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கோம். அதே மாதிரி தான் பெருமாள், ஆனா நமக்கு வேணா அவளுக்கு என்ன கஷ்டம்ன்றது தெரியாது. பெருமாள் சர்வஜ்ஞராச்ச, அவருக்கு அவளுடைய கஷ்டமும் தெரியுமோ இல்லையோ, அப்போ அவரா பண்ணலாம் இல்லையோ, அவளுக்கு சகாரம் பண்ணலாம் இல்லையோன்னு கேட்டா, நான் சகாரம் பண்றேன்னு சொல்லச்சே வானான்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது. இப்ப போன காலட்சேபத்தும் போது சொன்னோம், இந்திரனுடைய திருஷ்டாந்தத்தை சொன்னோம், மீதி தேவதைகள்லாம் வந்து இந்திரன் பண்ணியா இருக்கச்சே அவன் அடிக்கிறதுக்கோசரம் வந்து அப்பா இந்த சரீரத்தை நீ விட்டுடுன்னு சொல்லி கேட்கிறான், இல்ல இல்ல இதுவே எனக்கு போக்கியமா இருக்குன்னு அவன் சொல்றான். அப்படி இருக்கு. அந்த மாதிரி நாம்பளா ஒருத்தனுக்கு போய் சகாரம் பண்றான்னு சொல்லி சொன்னவனாக்க அப்பிரார்த்திதோ நகோபாயேத்துன்னு சொல்லிருக்கு. ஒருத்தன் கேட்காத ஒருத்தனுக்கு நாம்பளா உபகாரம் பண்ணக்கூடாதான், என்ன என்ன ஏண்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது. ஆகையால அதனால பெருமாள் என்ன பண்றாருனாக்க, ஏதானா ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ரட்சணம் பண்ணணும்னு ஒரு வார்த்தை நம்ம அவன் நம்ம வாயால வரப்போறதான்னு பெருமாள் காத்துட்டு இருக்காராம். ஆகையால அவரை அவசர பிரதீட்சனாக இருந்துருக்காருன்னு சொல்ற. இதுவும் பெரிய உபகாரம், பெருமாள் பண்ற உபகாரம். இன்னொன்னு, இப்படி நின்றால் அபராத பிரவாகத்தில் விளக்கற்று விளக்குவாரையும் விளக்கி போருகிற நம்மை சர்வ சமனாய் கர்ம அனுரூப பலப்பிரதனாய் கொண்டு ஸ்வச்சந்த லீலா பிரவர்த்தனான தானே விளக்கி விளையாடுகைக்கு அஜ்ஞாத சுகிருதாதிகள் என்று சில அல்பவியாஜங்களை அந்நியபலஹேதுக்கள் அல்லாதபடி அமோகங்களாக சங்கல்பித்ததும் சுவேச்சாமாத்திர அனுபந்திகளுமாய் அனாதிகளுமான உபகாரங்கள்
இவையினாலும் மேலுள்ள உபகார நிலங்களுக்கெல்லாம் அதிஷ்டானங்களாய் நிற்கின்றன. இப்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ற, இப்படி நின்றால் இப்ப என்ன, பெருமாள் வந்து அவசர பிரதீட்சனாக இருந்திருக்க, எந்த சமயத்துல நாம பெருமாளை பார்த்து நேர் என்ன ரட்சணம் பண்ணணும்னு கேட்க போறோன்றத ஒரு வியாஜத்தை அபேட்சிச்சுட்டு அவர் இருந்திருக்கு. அபராத பிரவாகத்தில் விளக்கற்று விளக்குவாரையும் விளக்கி போருகிற நம்மை சர்வசமனாய் கர்வ கர்மானுரூப பலப்பிரதனாய் கொண்டு சச்சந்த லீலா பிரவர்த்தனான தானே விளக்கி விளையாடுகைக்கு. இப்போ நம்மளுடைய ஸ்திதி ஏற்கனவே இருந்த ஸ்திதி என்ன, இப்ப இருக்கிற ஸ்திதி என்னன்றத பார்க்கணும். அபராத பிரவாகம், நாம பெருமாளிடத்துல தப்பு, பெருமாளுடைய ஆஜ்ஞைய அதிலங்கனம் பண்றது, ஆஜ்ஞைய தாண்டி நடந்துக்கிறதுன்றது இருக்க, அந்த மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை பண்ணல, நாம அது அப்படியே நிச்சய நிச்சயம் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கும். இப்படி பண்ணிட்டே இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரவாகம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த அபராத பிரவாகம், இந்த பிரவாகத்துல நாம அச்சுண்டு போயிட்டு இருக்கோம். இந்த பிரவாகத்துல விளக்கற்று, இந்த அபராத பிரவாகத்துல இருந்து ஐயோ இந்த பிரவாகத்துல அச்சுண்டு போறானே இவனை யாரானா ரட்சணம் பண்ணுவோம் என்ன, கரையில இருந்துட்டு யாரானா ரட்சணம் பண்றதுக்கு யாரானா இருக்கான்னாக்கா அப்படி யாருமே இல்லையாம். அப்படி யாரானா ஒருத்தன் ரட்சணம் பண்றதுக்கு வந்தான்னா கூட விளக்குவாரையும் விளக்கி போருகிற நம்மை, யாரான விளக்குறதுக்கு வந்தாலும் ஐயோ பிரவாகத்துல அச்சுன்னு போறானே இவனை எப்படியானா ஏதானா ஒரு கும்போ ஏதானா போட்டு இதை பிடிச்சுக்கோப்பா, இதை பிடிச்சுட்டு ஏன்னா நான் மேல இருந்து கரையில இருந்து உன்னை பிடிச்சு இழுத்து மேல போட்டு வர்றேன் நீ வந்திருப்பான்னு சொல்லி சொல்ற. அப்படி யார் சொல்றாலோ அவ வார்த்தையும் மதிக்காமல் நாம அப்படியே பிரவாகத்துல அச்சுட்டு போயிட்டே இருந்துட்டு இருக்கோம். நாம விளக்குவாரையும் விளக்கின அவ விளக்கும்படியாக பண்ணாமல் பண்ணி இப்படி பண்ணி நாம என்ன பண்றோம்னா நம்மை சர்வசமனாய் கர்மானுரூப பலப்பிரதனாய் கொண்டு. பெருமாள் பொறுத்த வரைக்கும் சர்வசமன், எல்லாருக்கும் சமமாக இருந்துருக்க, என்ன அவர் வந்து சர்வஜனாக இருந்துருக்கார், சுதந்திரனாக இருந்துருக்கார், பரம காரணிக்கனாக இருந்துருக்கார். அப்படி இருந்துருக்கிற அந்த எம்பெருமான் யாரான சில பேரை மாத்திரம் இமய வைஷவருணத்தே தேனலப்யகான்னு சொல்லிருக்கு சாஸ்திரம் சொல்லிருக்கு. பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளாலதான் மோட்சத்துக்கு போக முடியும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. பெருமாள் யார நினைக்கிறார், என்ன நினைக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது அதை மாதிரி நாம கேட்டு நடந்துக்கணும். அது அப்படிலாம் ஒன்னும் நடந்துக்காத இருந்து பெருமாள் யாரையானா சில பேரை மாத்திரம் மோட்சத்துக்கு ஆய்ச்சியம் போனேருனாக்க அப்போ அவருக்கு என்ன ஆகும்னாக்க அவருக்கு ஒரு அவப்பெயர் வந்துடும், வைஷம்ய நைகண்யம், இவாளிடத்துல பட்சபாதமா நடந்துருக்கு, மீதி பேர் இடத்துல ஈவு இரக்கம் இல்லாம நடந்துருக்கு. என்ன சொல்றோம், நெருப்புல மாட்டின்னு இருக்கான், பத்து பேர் மாட்டின்னு இருக்கான், இந்த பத்து பேர்ல ஒத்தனை மாத்திரம் போய் மீதி ஒன்பது பேர் மின்ன இருக்கான், பத்தாவதா ஒருத்தன் கடைசியில இருக்கான்னு வச்சுப்போமே, இந்த ஒன்பது பேரை என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்றவாள் ஒன்பது பேரை விட்டுட்டு பத்தாவது பேரை மாத்திரம் அவன் தான் நம்ம தம்பியா இருக்கான், நம்ம அண்ணனா இருக்கான், யாரோ ஒருத்தனா இருக்கான்னு அவனை ஓடி போய் ஒருத்தன் காப்பாத்தினான்னாக்க அப்ப அவனுக்கு வைஷமியம் இருந்துட்டு, ஏன்னா அவனுக்கு தான் நம்ம பண்ணுவோம், மீதி பேருக்கு நம்ம பண்ண மீதி பேருக்குலாம் அவனுக்கு பண்ண பிற்பாடு தான் மீதி பேருக்குன்னு, அவனுக்கு சகாயம் பண்ண பிற்பாடு தான் மீதி பேருக்குன்னு இருக்கு. மீதி பேர் விஷயத்துல அந்த சமயத்துல பார்த்தோம்னா நைர்கண்யம் வருது, இரக்கம் இல்லாத தன்மைன்றது வருது. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவாருனாக்க இப்ப இவாள்ல யாரானா ஒருத்தருக்கு அவ ஒன்னும் பண்ணாத நிஷ்காரணமாக சில பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணி அவளுக்கு மோட்சம் கொடுத்தேருனாக்க அப்ப பெருமாளுக்கு வைஷம்ய நைர்கண்யம்ன்றது தோஷம் வரத்துக்கு வந்துடும். பெருமாள் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் சமமா பாவிக்கிறேன், எல்லாரையும் சமமா பாவிக்கிறதுனால அவவா பண்ண புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப அவளுக்கு பலனை கொடுக்குறேன், புண்ணியத்துக்கு ஏற்பட்டமான பலன் சுகாதிக சுகம் நம்ம அனுகூலமா எது நினைக்கிறோமோ அதை கொடுக்கறது, பாபத்துக்கு உண்டான பலன் என்னன்னாக்க
அது நாம பிரதிகூலமாக எது நினைக்கிறோமோ அந்த பிரதிகூலமான பலனை கொடுக்கறது. இப்படி அனுகூல பிரதிகூலமாக இருந்துருக்கிற பலனை கொடுக்கறதுன்றது பெருமாளுக்கு அதுதான் பெருமாள் தன்னுடைய சுவாவமாக வச்சுருக்க. கர்மானுபந்தி பலதான ரதஸ்யான்னு சொல்லி சொல்ற பெருமாளை பத்தி சொல்லச்சு. இதுதான் சொரூபமா அவர் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமானையே அதோட ஸ்வச்சந்த லீலா பிரவர்த்தம், இது லீலா விபூதி. இந்த பலத்தை கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுன்றது இருக்க அது எம்பெருமானுக்கு ஒரு லீலை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது ஏதோ இப்ப பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கிறது, ருத்ரனுக்கு சம்ஹாரம் பண்றது எல்லாம் ஒரு காரியமா கொடுத்திருக்க மாதிரி பெருமாளுக்கு வந்து கர்மானுகுணமான பலன் கொடுக்கறதுன்றது இருக்க அது ஒரு காரியமோன்னாக்க அது காரியம்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் ஒன்றும் பழுத்து வச்சுருக்க மாதிரி இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லீல விளையாட்டு தான், அந்த காரியத்தை பண்ற இப்ப செஸ் விளையாடுற மாதிரி தான் அது. ஆனா கூட அந்த விளையாட்டா இருந்தா கூட விளையாட்டுக்கு உண்டான ரூல் பிரகாரம் நடந்துக்கும். இப்ப நம்ம ரூபா வச்சு விளையாடல, தாய் கிட்ட விளையாடுறதோ நாய் புலி விளையாடுறதோ இல்ல செஸ் விளையாடுறதோ இது ரூபாய்க்காக விளையாடல, பொழுதுபோக்குறதுக்காக விளையாடினா கூட இல்ல ஒரு சந்தோஷத்துக்கோசரம் விளையாடுறதா இருந்தா கூட அந்த விளையாட்டுல என்னென்ன ரூல நாம பின்பற்றணுமோ அது பிரகாரமா தானே விளையாட முடியும். அதுக்கோசரம் குதிரை நேரம் போகுமான்னு நான் யானையாட்டம் போகுமான்னு நான் குதிரை மூணு ஸ்டெப் தான் வரும், அந்த மாதிரிதான் போகும் தவிர வேற பண்ண முடியாது இல்லையோ. இல்ல யானை குதிரை மாத்தி போகுமா அதுல விளையாட்டுல போகாது. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருனாக்க அவர் விளையாட்டா நமக்கு பலத்தை கொடுத்தாலும் கூட அங்க கர்மான்றத ஒரு பேசிக்கா வச்சுக்கிறேன். நல்ல கர்மாவை பண்ணியிருந்தான்னா அவனுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு, கெட்ட கர்மாவை பண்ணாக்க அவனுக்கு கெட்ட பலனை கொடுக்குறேன். இப்படி கர்மானுகுணமான பலத்தை கொடுக்குறார் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவன் சொச்சந்த லீலா, அவனு யாராலும் எதுவும் தடங்கள்லாம் பண்ண முடியாது. அவனே கொடுத்தான்னா கூட இவனுக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணான்னா கூட ஏன் கொடுத்தேன்னு அவனை யாரும் கேட்க முடியாது. அந்த கட்டுப்பாடு வச்சுக்கிறது அவனே வச்சுக்கிற கட்டுப்பாடு. அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் அவனுக்கு ஒரு விளையாட்டாக நாம பகடைக்காக நாம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிட்டே நம்ம விஷயத்துல ஒரு பெரிய உபகாரம் பண்றோம். என்ன உபகாரம் பண்றேன்றதுதான் இப்ப பார்க்கணும். எல்லாரும் எப்ப பார்த்தாலும் தப்பே பண்ணிட்டு இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளோ தப்பு பண்றவனும் கூட ஒரு கால விசேஷத்துல ஒரு நல்ல காரியமும் பண்ணிருக்கலாம், பண்ண மாட்டான்றது கிடையாது. அதே மாதிரிதான் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிட்டு சாதுவா இருக்கிறவன் கூட ஒரு கால விசேஷத்துல ஒரு தவறும் பண்ணலாம். இப்போ இந்த விஷயத்துல நம்ம விஷயத்துல அபராதம்ன்றது வெள்ளத்துல லட்சம் போற மாதிரி மேல 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 பண்ணிட்டு இருக்கோம், அபராதம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அபராதம் பண்ணினவர்களாக பண்ணிட்டு இருக்கிறவர்களாக பண்ண போறவர்களாக நாம இருந்தாலும் கூட எப்பயான ஒரு சமயத்துல ஏதான ஒரு சுக்ருதம் நாம பண்ணிருப்போம். அத சுக்ருதம்ன்ற புத்தி இல்லாதையே கூட ஒரு நல்ல காரியத்தை நாம பண்ணிருப்போம். அந்த நல்ல காரியத்தை பெருமாள் பிடிச்சு போறான். அந்த நல்ல காரியத்தை பிடிச்சுண்டு பெருமாள் என்ன பண்ணுவேருனாக்க அல்பவியாஜங்களை அந்நபல ஹேத்துக்கள் அல்லாதபடி அமோகங்களாக சங்கல்பித்ததும். இப்போ ஒரு சின்ன அல்பமான இப்ப இந்த அடுத்த ஒரு சின்ன ஒரு சுக்ருதம் பண்றோம், இந்த சுக்ருதத்தை அதுக்கு எதனா ஒரு சின்னதான ஒரு சுகத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு பணம் காசுல பணக்காரனா இருக்கிறது இல்ல நல்ல படிப்பாளியா இருக்கிறது ஒரு புகழோடு இருக்கிறதுன்ற மாதிரி ஏதான ஒரு அல்பமான சுகத்தை கொடுத்துட்டு இந்த நாம பண்ண சுக்ருதத்தை வீணாக்காமல் பெருமாள் என்ன பண்றா அந்த எதிர்ச்சா சுக்ருதத்தை வச்சுண்டு இவனுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாக பண்ற. ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு ஜாயமான திசையில அது இவனுடைய எதிர்ச்சா சுக்ருதத்தை கொண்டு அவன் பிறக்க செய்ய பெருமாள் அவனை பாக்குறேன். ஈஸ்வரஸ்து சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா சொல்லியிருக்க பிரகாரத்துக்கு மேல மேல ஒரு நல்ல இதுகள்லாம் ஏற்பட்டு அவனுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாக பண்றேன். அதனால என்ன ஆயிடுச்சு, இது வீணா போகாது போயிடுச்சு.
இவன் பண்ண சுக்ருதம் அல்ப சுக்ருதம் இருக்க இந்த சின்ன சுக்ருதத்துக்கு இந்த ஒரு லௌகிகமான ஒரு பலத்தை கொடுத்திருந்தேன்னா அது வீணா போயிட்டு இருக்கும். அது அமோகம், வீணாகாமல் பண்ணி அமோகங்களாக சங்கல்பி. இப்படி சங்கல்பிச்சது யாருடைய இதுனாக்க பெருமாள் தான் சங்கல்பிச்ச. இவன் பண்ண அல்ப சுக்ருதமே ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கு காரணமாக ஆகட்டும் என்று சொல்றான். நாம நடந்து போயிட்டே இருக்கோம், எதிர ஒரு பசுமாடு வருது, ஒரு பிராமணன் வரான் பெருமாள் என்று, இப்படி எல்லாம் ஒரு சன்னிவேசம் வருது. அப்ப நாம என்ன பண்றோம்னா, நாம பிரதட்சிணமா போனோன்ற ஒரு எண்ணத்தோட நாம போல, இந்த பக்கம் எதிர்பக்கமா போக முடியல, ஒரு பக்கத்தாலதான் போக முடியிருக்கு. அப்போ அந்த பக்கத்தால போகணும்னு சொல்லச்சு அது பிரதட்சிணமா அமைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் பிராமணன் பிரதட்சிணம் பண்ணதா இருது, பசுமாட்டை பிரதட்சிணம் பண்ணதா இருது, பெருமாளை பிரதட்சிணம் பண்ணதா இருது, இது ஒரு எதிர்த்தா சுக்ருதம். இந்த எதிர்த்தா சுக்ருதத்துக்கு இந்த புண்ணியத்துக்கு அவர் கர்மானுகுணமான பலன் கொடுக்கிறவர் தானே. இப்படிப்பட்ட எதிர்த்தா சுக்ருதத்துக்கு அவர் என்ன எந்த விதமான பலனை வேணா கொடுத்துட்டு போகலாம். இப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, இவன் நடந்து போயின்னு இருக்கான், இவன் நடந்தே போவானா இனிமே கார்லயே போகட்டும்ன்ற மாதிரி ஒரு ஐஸ்வர்ய விசேஷத்தை கொடுத்து கூட இந்த எதிர்ச்சா சுக்ருதத்தினுடைய பலனை கண்ணழிவு பண்ணிடலாம், இதை வீணாக்கிடலாம். ஆனா பெருமாள் அந்த இடத்துல என்ன பண்றாரா, இப்படி பண்ணலையா. இப்படி ஒரு எதிர்ச்சா சுக்ருதம் இருக்கிறதுனால இவன் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய சுவாபாவிகமாக இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சௌஹார்த்தம், ஒவ்வொருத்தனிடத்துலயும் ஒரு பிரீத்தி இருக்க, அந்த பிரீத்தி என்ன பண்ணி வைக்கிறதுனாக்க இந்த எதிர்ச்சா சுக்ருதத்தை கொண்டு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு இவன் ஒரு வியாஜத்தினால அவனை ஆசிரியிக்கும்படியாக பண்றது. அமோகங்களாக சங்கல்பித்ததும் இந்த எதிர்ச்சா சுக்ருதம்லாம் வீணா போகாது பண்றதுனாக்க எதிர்ச்சா சுக்ருதத்தை ஆச்சாரிய கட்டாட்சாதிகள்லாம் ஏற்பட்டு உபாயத்துல மூழும்படியாக பண்றதுதான் அதுக்கு காரணம். ஸ்வேச்சா மாத்திர அனுபந்திகளுமாய் அனாதிகளுமான உபகாரங்கள். இப்ப இவையெல்லாம் பெருமாள் பண்ற பெரிய உபகாரங்கள். இது இப்ப இப்ப பண்ற உபகாரம் இல்ல, அனாதியா இப்படிப்பட்ட உபகாரங்களை பண்ற. இந்த உபகாரங்களை பண்றதுக்கு ஏதான நிர்பந்தம் இருக்கா, ஒண்ணும் இல்லை. ஸ்வேச்சா மாத்திரம் பெருமாளுடைய சங்கல்பத்தினால மாத்திரமே இப்படிப்பட்ட உபகாரங்களை பண்ற. இவை நாளும் மேலுள்ள உபகார நிலங்களுக்கெல்லாம் அதிஷ்டானங்களாய் நிற்கின்றன. இப்ப இதுக்கு மேல பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்கள் எல்லாம் சொல்ல போறேன். அந்த சொல்ல போற உபகாரங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த நாலு, அதாவது முதல்ல சொன்ன ஆத்மாவன் நித்தியமாக பண்ணினது, தர்மபூத ஞானத்தை நித்தியமா பண்ணது, பெருமாள் ஒரு சின்ன அல்பவியாஜத்தை எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கிறது, அதோட மாத்திரம் இல்லாத நாம பண்ண அல்ப சுக்ருதத்தை வீணா போகாதபடி பண்ணி ஆச்சாரிய கட்டாட்சாதிகள் ஏற்பட்டு உபாயத்துல மூழும்படியாக பண்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இது இல்ல, ஏன்னா அந்த அல்பவியாஜத்தை வேற பலன் கொடுத்து அதை நலிஃபை பண்ணிடலாம் இல்லையோ, அப்படி பண்ணாமல் இருக்கிறது. இது நாளும் இதுதான் ஃபண்டமெண்டல், இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை மேலதான் பெருமாள் பண்ண போற மீதி உபகாரங்கள்லாம் நாம இப்ப பேச போறோம்ன்றத இந்த இடத்துல சுவாமி தெளிவுபடுத்துறார். ஆகையால பெருமாள் பண்ற உபகாரங்கள் அதுலயும் பிரதானமான அடிப்படையான உபகாரங்களை நாம பார்த்தோம். அடுத்த உபகாரங்கள் எல்லாம் அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். அந்த எம்பெருமான் பண்ற உபகாரத்தினாலதான் நமக்கு எல்லா நல்லதும் கிடைக்கிறது. அந்த உபகாரம் அவர் பண்ற உபகாரத்துக்கு நாம பாத்திரமாகணும்னு அவன் திருவடியில பிரார்த்திச்சுட்டு இன்னைய தினத்துல இந்த காலக்ஷேபத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா ஸ்ரீகசிம்ஹாய் கல்யாண பிரசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.